உதயன் டிஜிட்டல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது பிரபல்யமாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் தான் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் ஜோடியின் திருமணம். அப்படி பிரபல்யமாக பேசப்படுகிறது என்றால் அது சுவாரஸ்யமான விடயம் கண்டிப்பாக இருக்கும் அல்லவா? அதை பற்றி சொல்லலாம் என நினைக்கின்றேன். யார் அந்த அம்பானி? இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானி மற்றும் நீதா அம்பானியின் இளைய மகன் தான் இந்த ஆனந்த் அம்பானி. இவர் இந்தியாவின் முதல்தர பணக்கார குடும்பத்தின் வாரிசாக இருந்தாலும் உடல் எடை அதிகரிப்பு இவரை நீண்ட காலமாக பெரும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. இவரது எடை குறைப்பு பயணம் மிகவும் சவால் மிக்கதாக இருந்தது. ஆனாலும் 18 மாதங்களில் 108 கிலோவை குறைத்துள்ளார். ஆஸ்துமா மருந்தினால் குறிப்பிடத்தக்க எடை அதிகரிப்பு ஏற்பட்டதாம். அவர் கடந்த காலத்தில் சுமார் 208 கிலோ எடையுடன் இருந்ததாக கூறப்படுகிறது. இப்படி இருக்கும் போது ஆனந்த் அம்பானியுடன் இணை ராதிகா மெர்ச்சன்ட் பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? வீரன் மற்றும் ஷைலா மெர்ச்சன்டின் மூத்த மகள் தான் ராதிகா. ராதிகாவின் தந்தை பல தொழில்களை நடத்தி வருவதுடன் இன்கோர் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் உள்ளார். ராதிகாவுக்கு அஞ்சலி மெர்ச்சன்ட் என்ற தங்கையும் உள்ளார். ராதிகா மும்பையில் பள்ளி படிப்பை முடித்தார். அவர் ஜான் கானான் பள்ளி மற்றும் எகோல் மொண்டியஸ் வேல் ஸ்கூல் ஆகியவற்றில் படித்தார். இதில் ஆச்சரியமான விடயம் என்னவெனில், ராதிகாவும் ஆனந்தும் ஒருவரையொருவர் சிறு வயதிலிருந்தே அறிவார்கள் என்பது வெகு சிலருக்கே தெரியும். ஆரம்பத்தில் இருவரும் நண்பர்களாக இருந்தனர். 2018 ஆண்டில் அவர்கள் ஒருவரையொருவர் காதலிப்பதை தெரிவிக்கும் வகையில் புகைப்படம் ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தனர். அதன் பின்னர் அம்பானி குடும்பத்தின் தனிப்பட்ட கூட்டங்களில் ராதிகா அடிக்கடி காணப்பட்டார். அவர் 2018 இசா அம்பானி மற்றும் ஆனந்த் பிரமல் திருமணத்திலும் கலந்து கொண்டார். மேலும் 2019 ஆகாஷ் அம்பானி மற்றும் ஸ்லோகா மேத்தாவின் திருமணத்திலும் கலந்து கொண்டார். ஜூன் 2022 பயிற்சி பெற்ற பரதநாட்டிய நடன கலைஞரான தங்களின் மருமகள் ராதிகாவுக்கு அம்பானி குடும்பத்தினர் அரங்கேற்ற விழாவை நடத்தினர். மும்பையில் உள்ள ஜியோவேல் சென்டரில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இதையடுத்து 29 டிசம்பர் 2022 ராதிகா மெர்ச்சன்ட் ஆனந்த் அம்பானி நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்த நிலையில் ஆனந்த் ராதிகாவின் திருமணத்திற்கு முந்தைய விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்தன. 3 நாட்கள் களை கட்டும் அம்பானி வீட்டு திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டங்களில் விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் ஆகியோர் ஜாம் நகரில் திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டங்களை நடத்தினர். விருந்தினர்களுக்கு 2500 வகையான உணவுகள் ஏற்பாடு செய்யப்பட்டும் உலகெங்கிலும் உள்ள பல்வேறு துறைகளை சேர்ந்த சுமார் 1000 பிரபலங்கள் இந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டனர். இந்த கொண்டாட்டங்களின் போது விருந்தினர்களுக்கு ஒரே நேரத்தில் 2500 உணவுகள் பரிமாறப்பட்டன. திருமணத்திற்கு முன்பே 51,000 பேருக்கு விசேட விருந்து வைத்துள்ளார்கள். குஜராத்தில் திருமணத்துக்கு முந்தைய கொண்டாட்டங்கள் முன்ன போதும் இல்லாத வகையில் சமையல் களியாட்டத்துடன் விருந்தினர்களை திகைக்க வைத்தது. முகேஷ் அம்பானியின் இறுதி மகனின் திருமணம் என்பதால் மார்ச் 1 முதல் 3 திகதி வரையில் ஜாம் நகர் முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது எனலாம். மார்ச் 1, 2, 3 திகதிகளில் இரவு நேரங்களில் கொண்டாட்டம் நடைபெறுகின்றன. முதல் நாள் கொண்டாட்டமாக எலிஜென்ட் கொக்டெயில் என்ற தீமில் கொண்டாட்டங்கள் எவர்லின் நகரில் நடைபெற்றன. 2 கொண்டாட்டமான இன்று ஜங்கல் ஃபீவர் என்ற தீமில் அம்பானியின் விலங்குகள் பராமரிப்பு மையத்தில் கொண்டாட்டம் நடைபெற இருக்கின்றன. இதற்கு டிஸ் ரோமான்ஸ் தீமில், அதாவது தெற்காசிய பாரம்பரிய உடை அணிய வேண்டும் என விருந்தினர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். 3 கொண்டாட்டமாக முதலில் ஹஷுவல் சிக் என்ற ஸ்டைலில் உடைகள் அணிந்து ஜாம் நகரை சுற்றி பார்க்க உள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்திய பாரம்பரிய உடைகளை விருந்தினர்கள் அணிந்து நிகழ்ச்சியில் பங்கேற்பார்கள். அனைவருக்குமான உடைகள், ஹேர் ஸ்டைல், மேக்கப் என அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் இந்த பிரமாண்ட திருமணத்தில் பங்கேற்கும் விருந்தினர்களுக்கு மகா பலேஸ்வரில் இருந்து பார்வையற்ற கைவினைஞர்களால் வடிவமைக்கப்பட்ட சிறப்பு மெழுகுவர்த்திகள் பரிசளிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பயண திட்டங்களும் வகுக்கப்பட்ட நிலையில் ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டத்துக்கு அழைக்கப்பட்டுள்ள விருந்தினர்கள் அனைவரும் டெல்லி மற்றும் மும்பை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானத்தினூடாக நேற்றைய தினம் குஜராத்தின் ஜாம் நகருக்கு காலை 8 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக அழைத்து வரப்பட்டனர்.
வரும் விருந்தினர்கள் ஹேண்ட்பேக் மற்றும் பெரிய சைஸ் பேக் மட்டும் வைத்துக் கொள்ளுமாறும் கூறப்பட்டது. மூன்று சூட்கேஸுகளுக்கு மேலாக வைத்திருந்தால் மற்ற விமானங்கள் மூலம் ஜாம் நகருக்கு கொண்டு வரப்பட்டதா. உலக பில்லியனர்களுள் ஒருவரான பில் கேட்ஸ் மற்றும் மெலிண்டா கேட்ஸ் உட்பட 1000க்கும் மேற்பட்ட உலகளாவிய முக்கிய பிரமுகர்கள் திருமண நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர். அம்பானி வீட்டு கல்யாணம் என்றால் சொல்லவா வேண்டும், ஆனாலும் பணம் இருந்தால் எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள் என சொல்வதற்கு மத்தியில் இந்த இடத்தில் தான் நான் வளர்ந்தேன். இங்கு எனது திருமணத்தை நடத்துவது எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். இது என் பாட்டி பிறந்த ஊர். இது தாத்தா அப்பா வேலை செய்த இடம். இந்தியாவில் திருமணம் செய்து கொள்வது என்பது பெருமை மற்றும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். ஜாம் நகர் எனது வீடு. இது என் தாத்தாவின் மாமியார் வீடு என்று என் அப்பா அடிக்கடி சொல்வார். என்னுடைய பூர்வீகம் இந்த மண் என்பதால் எனது திருமணத்தையும் இங்கே கொண்டாடுகிறோம் எனவும் கூறியுள்ளார். இந்த திருமண நிகழ்வில் முகநூல் நிறுவனத்தின் உரிமையாளர் மார்க், அவரது மனைவி மற்றும் ஷாருக் கான், கௌரி, சுகானா மற்றும் ஆரியன் கான், அட்லி மற்றும் அவருடைய மனைவி குழந்தை என பலரும் ஜாம் நகருக்கு சென்றுள்ளனர். இது போன்ற சுவாரஸ்யமான விடயங்களுடன் இணைந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் லிஷா தரணீஸ்வரன். நன்றி.